ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இந்த வீடியோவில் பொருளுக்கேற்ற அடியை கண்டுபிடித்து பொருத்துக அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. இது வந்து 9th ஸ்டாண்டர்டில் திருக்குறளுக்கு சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், பசுமொன் களத்து நீர் பெய்தீரி யற்று அப்படின்னு இருக்கு. இப்போ வந்து மேம், நான் எப்படி மேம் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது, ப்ளீஸ் எனக்கு ஏதாச்சும் சிம்பிளாக ஒரு ஐடியா கொடுங்க மேம் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த வீடியோ. தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமே கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்கிறேன் பாருங்கள். பசுமண் அப்படின் இருக்கா, இந்த சைடு வாங்க. சுடாத மண்கலத்தில் நீரூற்றி வைப்பதை போல. இப்போ வந்து சுடாத மண்கலம், இங்கே பசுமண்ணா அந்த பதப்படுத்தாத ஈர மணல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பானையில் தண்ணி வைக்கணும்னா மண்ணில் தண்ணி போட்டால் என்ன ஆகும், அது அப்படியே கரைஞ்சி போயிடும் இல்லையா. நம்ம மண் இப்படி இருக்குது, அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறீங்க, அந்த தண்ணி என்ன ஆகும், அப்படியே மண்ணில் பட்டு அது இடிஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சி போயிடும். ஆனால் அதே மண் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறீங்க, குழம்பு வைக்கிறீங்க, சாதம் வைக்கிறீங்க, எல்லாம் அப்படியே இருக்குது. எப்படி அந்த மண்ணை வந்து சுட்டு பதப்படுத்துவாங்க. இப்போ பசுமண் களத்து நீர் பேத்திரி அற்று அப்படின்றா என்ன அர்த்தம்னா, அந்த சுடாத மண்ணில் தண்ணி ஊற்றுனா அது எப்படி கரைஞ்சி போயிடும் அது போல் அப்படின்றாங்க. அப்போ சுடாத மண் களத்தில் நீரூற்றி வைப்பதை போல. நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, இங்கே மண் இங்கே மண்ணுன்னு இருக்குது, அது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணிவிடுங்க. தத்தம் கருமமே கட்டளை கல். தத்தம்னா நம்மளோடே நம்மளுடைய, கருமமேனா வினை. வினைனா என்னது, எல்லா செயலுமே, நான் படிக்கிறது, நீங்கள் கேட்குறது, இந்த பெண்ணை வியாசிக்கிறது, இப்படி கையை வைக்கிறது, எல்லாமே வந்து என்னதுமா வினை தான். இப்போது நம்ம வந்து நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, உங்கள் முகம் எனக்கு தெரியாது, என்னுடைய முகம் உங்களுக்கு தெரியாது, எந்தெந்த ஊர்லேயோ இருக்கீங்க. நம்ம ரெண்டு பேரும் இப்போ ஆசிரியர் மாணவர் அப்படின்ற ஒரு உறவில் இருக்கோம். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய பூர்வ ஜென்மத்து பலன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் வரும். அப்போ கட்டளை கல்லுன்னு இருக்கு, இந்த சைடு பாருங்கள். ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைக்கல் அப்படின்னு இருக்காங்க. கல் கல் அப்படின்றத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்கங்க, கஷ்டமாக இருக்கிற மாணவர்களுக்கு. ஆனால் உண்மையாகவே என்னென்னு சொன்னால், தந்தம் கருமமே கட்டளை கல், அதாவது தீதும் நன்றும் பிறர் தரவாரா அப்படின்னா, நம்ம செய்கிற நல்லது நம்ம செய்கிற கட்டதும் நம்மளுக்கே தான் அடுத்து, வேறு யாருக்கும் இல்லை அப்படின்றது. ஒருவனின் செயல்பாடுகளை உரசி அறியும் உரைக்கல். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அவ்வளவிற்கு பெருமை உண்டாவிற்கும், அதாவது நீங்கள் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புகழ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேவா, நம்ம இப்போ சேர்த்து செய்யலாமா? பசுமண் களத்து நீர் பெய்த்ரி அற்று, சுடாத மண்களத்தில் நீரூற்றி வைப்பதை போல. தத்தம் கருமமே கட்டளை கல், ஒருவனின் செயல்பாடுகளே உரசி அறியும் முறைக்கல். அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும், அவ்வளவிற்கு பெருமை உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே செல்லக்குட்டீஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.